நம்ம விவசாய சேனலில் வண்ண மீன் வளர்ப்பு இதை பற்றி தெளிவாக கலந்துக்கிறதுக்காக தினேஷுங்கிற அவங்கள்ட்ட வந்து வந்திருக்கோம். அவங்க பேசுவாங்க, எல்லா மீனையும் எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, நீங்களே பாருங்கள். வணக்கம் சார், இது வந்து பிளான்ட் டேங்க் சார். இது நம்ம ஒரு வாட்டி செட் பண்ணால் செட் பண்ணது தான் சார். நம்ம மற்ற டேங்க் மாதிரி க்ளீன்லாம் பண்ண முடியாது. உங்களுக்கு க்ளீன் பண்ணணும் நினச்சிங்கன்னா இந்த பொழுதும் தண்ணி எடுத்து தண்ணி வேணால் மாற்றிக்கலாம். ஆமாம், ஃபுல்லாக க்ளீன் கம்ப்ளீட்டாக பண்ண முடியாது. இது வந்து கேனஸ் ஃபில்டர். இதில் வந்து ஸ்பாஞ்ச், இதில் ஒரு ஸ்பாஞ்ச் இருக்கும். இது 3 மாதத்துக்கு வாட்டி வாஷ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதில் இருக்க ஃபிஷ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரிஜினல் பிளான்ட் தான். இதில் இருக்கிற ஃபிஷ் பார்த்தீங்கன்னா டெட்ரா வெரைட்டி இருக்குது, விடோ டெட்ரா இருக்குது, ஜீப்ரா ரிஸ் இருக்குது, ரெட் பீன் டெட்ரா இருக்குது, ரெட் ஐ டெட்ரா இருக்குது, அது ஜீப்ரா கலர்ஸ் இருக்குது. செடியெல்லாம் வந்து பிளாஸ்டிக்கல் எல்லாமே லைவ் பிளான்ட் தான் சார். லைவ் பிளான்னா உண்மையான செடி, உண்மையான செடி எல்லாமே இதில் இருக்குது எல்லாமே. அதனால தான் செட் பண்ணி அழுகி போயிடாது. அதுக்கு தான் அந்த களிமண் சாயல் போட்டிருக்குது சார். இந்த களிமண் சாயல் போட்டீங்கன்னா மட்டும்தான் பிளான்ட் செட் பண்ண முடியும். சாயல் போடுறது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த வேர் விட்டுருக்கும் கீழே, இந்த அந்த மேல எல்லாம் விட்டுருக்கும் பாருங்க. இந்த ஃபிஷ் பேர் பார்த்தீங்கன்னா கொய் ஃபிஷ். இது இது வந்து அரோனா ஃபிஷ், வாஸ்து மீன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஃபிஷ் அது. அதுக்கு வந்து ஒரிஜினல் எப்படி சொல்றது, குட்டிலேருந்து இது பண்ணீங்கன்னா பெலட் எடுத்துக்கும், அப்படின்னா ஒரிஜினல் லைவ் ஃபிஷ் தான் போடணும் அதுக்கு. இது பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தோம் இல்லையா, பிளான்ட் டேங்க்ல பார்த்தோம் இல்லையா, அந்த டெட்ரா வெரைட்டி இது எல்லாமே. இது வந்து அதிலே ஜீப்ரஸ் கலர் ஜீப்ரஸ் பார்த்தோம் இல்லையா, பிளான்ட் டேங்க்ல அதில் உள்ள ஃபிஷ் இதெல்லாம். இதெல்லாம் பிளான்ட் டேங்க்ல உள்ள ஃபிஷ். இதுவும் அதே தான், இது வந்து நார்மல் டெட்ரா, இதுவும் டெட்ரா வெரைட்டி தான் சேர்ந்தது தான். இது பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்கர் ஃபிஷ். இது இதெல்லாம் கொஞ்சம் ஹார்டு வெரைட்டி. இது வந்து கோல்டு ஃபிஷ்ஷு. இது வந்து பேர் உங்களுக்கு 40 வரும், ஸ்டார்டிங் 20 ருபீஸ்லேருந்து இருக்கு. ஓகே சார், இதாகும் உங்களுக்கு. இதுவும் கொய், இதுவும் கொய் ஃபிஷ் தான். சரி, ஓகே. அதுலேயே கொஞ்சம் சின்ன சைஸ். சரி சார், இதுவும் டெட்ரா தான். ஓகே, இது வந்து கப்பீஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஃபிஷ். இது இது அழகாக இருக்கு, மேலே தான் ஆதிட்டே இருக்கு. ஆமாம், மேலே தான் உங்களுக்கு. சரி, ஓகே, சூப்பர் கலராக சூப்பர். இது பார்த்தீங்கன்னா ஷார்க் வெரைட்டி. சரி, ஓகே சார். ஷார்க்கில் ஒயிட்டு, ஒயிட்டு பிளாக் ரெண்டு கலர் வரும். ஆ, சைஸ் நல்லா பெருசாக வரும் அது. ஓகே சார், ஒரு பெட்டிக்கு 2 இல்லாமல் 3 இல்லாமல் சார். ஆ, பெரிய டேங்க் வச்சு இப்போ ஃபிஷ், சின்ன டேங்க்கில் வச்சு இப்போதைக்கு வீட்டில் சின்ன டேங்க்காக விட்டிங்கன்னா ஒரு 2-3 பேர் விட்டுக்கலாம். இப்போ 4 மாதம் 5 மாதம் பார்த்தீங்கன்னா டேங்க் மாற்றி தான் ஆகணும், ஏன்னா சைஸ் பெருசாகிடும் சீக்கிரம் உங்களுக்கு. இது வந்து சிச்சில்டு வெரைட்டின்னு சொல்லுவாங்க, மாஃப்னு சொல்லுவாங்க அந்த ஃபிஷ்ஷு. இதெல்லாம் ஹார்டு வெரைட்டி. சரி, ஓகே சார். இதுவும் கோல்டு வெரைட்டி தான், இதிலே கொஞ்சம் சைஸ் பெருசு. இது அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஏஞ்சல் ஃபிஷ்ஷு. நீங்களே இப்போ குட்டி மீனாக நீங்களே வாங்கிட்டு இருக்கீங்களா, நீங்கள் வந்து இங்கே ஏதாச்சும் உற்பத்தி பண்ணுறீங்களா? நம்ம ஃபார்ம் வச்சுருக்கோம் திட்டையில், அது வந்து ஃபார்மில் வந்து உங்களுக்கு இந்த கப்பீஸு, பிளாட்டி, இந்த மௌலி வெரைட்டி அதெல்லாம் ஃபார்ம்லேருந்து வந்துடும். பாக்கியெல்லாம் சென்னை பெங்களூர் மாதிரி இருக்கிற. இது வந்து ஏஞ்சல் ஃபிஷ்ஷு. இது வந்து பலூன் மாலிம்பாங்க, இது வந்து மௌலி வெரைட்டி சேர்ந்தது. இது அந்த சக்கர் டேங்க்ல என்ன சொல்லுவாங்க இல்லையா, அந்த அந்த ஃபிஷ். அது டேங்க்ல கிளீன் அப்படின்னா உங்களுக்கு டேங்க்ல உள்ள கொல குழப்ப சாப்பிடும் அந்த ஃபிஷ்ஷு, அதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அந்த மீன். இது இது வந்து கௌரா ஃபிஷ்ஷு, இந்த பட்டையை இருக்கு பார்த்தீங்களா, இந்த பட்டையை இருக்கிறது வந்து கௌரா ஃபிஷ்ஷு. அது பக்கத்தில் ஒயிட் இருக்கிறது வந்து கொய் ஃபிஷ். அது இது வந்து டெலஸ்கோப்பம்பாங்க, கோல்டு இல்லை பிளாக்கு. சரி, ஓகே. டெலஸ்கோப் அது ஃபிஷ் பேர். இதுவும் கோல்டு தான் உங்களுக்கு. சைஸ் பெருசு, சைஸ் கொஞ்சம் சைஸு. இங்கே பார்த்தீங்கன்னா ஷார்க் நம்ம ஒயிட் அங்கே பார்த்தோம் இல்லையா, அதிலே பிளாக்கு. இது இன்னும் சைஸ் நல்லா பெருசாக வரும், பெருசாக வரும், இன்னும் நல்லா சரி பெரிய சைஸாக வரும் உங்களுக்கு. கோல்டு வெரைட்டி தான் உங்களுக்கு. இது வந்து எஸ்கே கோல்டுமாங்க இது பேர். இது கலர் கலராக இருக்குது, அது ஒரே கலராக இருந்துச்சு. ஆமாம், இது அதுக்கு பேர் தான் எஸ்கே கோல்டு. இது பேர் இந்த கோல்டு பேர். ஓகே சார், இது எல்லா கலருமே உங்களுக்கு அதிலே ஒரே மீனில் மிக்சராக வரும், நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா. இது எல்லாமே கோல்டு வெரைட்டி கொஸ்டின் தான் அது எல்லாமே. சரி, ஓகே சார். கீழே உள்ளது இதுவும் கோல்டு ஃபிஷ் தான்.
பொறுத்துக்கலாம். இதுவும் கோல்டு தான், இதுவும் பேர் 20 தான் வரும். சரி, இது நம்ம ஷார்க் பிளாக் சார்க் பிரிஸ் பார்த்தோம் இல்லையா, அதுலேயே கொஞ்சம் மீடியம் சைஸ். மீடியம் சைஸ், ஆமாம். இதுதான் இது ஒரு வெரைட்டி கோல்டுலேயே. இது இது அப்படியே தான் இருக்கும். உங்களுக்கு சைஸ் இன்னும் கொஞ்சம் வளரும். அந்த கிரே குண்டு ஷேஃபாக தான் இருக்கும், பால் ஷேப்பில் இருக்கும், நல்லாயிருக்கும், பார்த்து பார்க்க அழகாக இருக்கும். இதுவும் கோல்டு தான், கோல்டில் வந்து லைன் இடும்பாங்க, அது தலையில் ஹெட் மாதிரி வந்து இருக்கும். அது உங்களுக்கு நம்ம ஆமாம் அங்கே கப்பீஸ் பார்த்தோம் இல்லையா, வெறும் மேல் மட்டும் அங்கே பார்த்தோம் இல்லையா, கலர் கலராக இருந்துச்சு இல்லையா, அதில் சும்மா ஸ்மால் சைஸ். இதில் மேல் ஃபிமேல் ரெண்டுமே கலந்துருக்கும். இது வந்து டைகர் ஃபிஷ்ஷும்பாங்க, இதுவும் கொஞ்சம் ஹார்டு தான். ஆமாம், டைகர் ஃபிஷ். அது இது வந்து ஜீப்ரா வெரைட்டி, இதுவும் ஒரு வெரைட்டி ஜீப்ராலேயே. ஓகே சார், இதுவும் கப்பீஸ். ஆமாம், கூட்டமாக இருக்கும், கூட்டமாக இருக்கும் உங்களுக்கு அதெல்லாம். இதுவும் மௌலி வெரைட்டி தான், பேர் 10 வரும் அது. இது வந்து யூகின் கோல்டு, இதுவும் கோல்டு வெரைட்டி தான். இது வந்து யூகின் கோல்டும்பாங்க இது பேர், இந்த கோல்டு பேர். இதுவும் உங்களுக்கு இதில் ரெண்டு வெரைட்டி இருக்குது. இது வந்து யூகின் கோல்டு, இது வந்து ரெட் கேப்பும்பாங்க. தலையில் மட்டும் கோல்டு தான், தலையில் வந்து ஹம்ப் வந்திருக்கும், அது ரெட் கலர் இருக்கும், ரெட் கேப்பும்பாங்க அது பேர். இது வந்து ஃபைட்டர் ஃபீமேல், ஃபைட்டர்லேயே ஃபீமேல். இது இதெல்லாம் ஒண்ணா விட்டுருக்கீங்க? ஃபீமேல் ஒண்ணா விட்டுக்கலாம், மேல் தான் ஒண்ணா விட முடியாது. உங்களுக்கு எப்படி சார் கலர் ஃபீமேல் மேல் எப்படி கரெக்டா சொல்றீங்க? அது உங்களுக்கு மேலுக்கு வந்து டைல் நல்ல பெருசா வரும். உங்களுக்கு அதையும் காட்டுறேன் பாருங்க, இதையும் பாருங்க, உங்களுக்கு தெரியும் வித்தியாசம் தெரியும் ரெண்டும். சரி, ஓகே. இது பாத்தீங்கனா பிளாட்டி சொன்னேனே, மௌலி வெரைட்டி செஞ்சது இதுவும். இது வந்து பிளாட்டி ஃபிஷ் இது. இது எல்லாமே உங்களுக்கு நிறைய கூடாது, கூட்டமா விட்டீங்க கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்க. ரெட்டிஸா கலர் நல்லா இருக்கும் உங்களுக்கு. இதில் வந்து உங்களுக்கு ரெண்டு மூணு வெரைட்டி கலந்துருக்கு. அந்த பட்டையை உள்ளது வந்து டெட்ரா வெரைட்டி. இந்த எல்லோ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரோசி ஃபிஷ்ஷும்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஸ்விம்மிங் நல்லா வேகமாக பண்ணும், மூமெண்ட் கொஞ்சம் இதாக இருக்கும் உங்களுக்கு. இதுவும் கோல்டு தான், இது வந்து ஹார்டு வெரைட்டி. இது பேர் வந்து சவரம் சொல்லுவாங்க அந்த ஃபிஷ் பேர். இதுவும் கொஞ்சம் ஹார்டு தான். இது பார்த்தீங்கன்னா பேரட் ஃபிஷ்ஷும்பாங்க. இது ஃபேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேரட் மாதிரியே இருக்கும். ஆமாம், கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். இது இதுவும் ஹார்டு வெரைட்டி தான் உங்களுக்கு. சரி, கீழே உள்ளது சார், கீழே உள்ளது பார்த்தீங்கன்னா ரெயின்போ ஷார்க் இருக்கு அதில். இதுவும் ஷார்க் வெரைட்டி சேர்ந்தது தான். ஆமாம், அது சின்னது, இது பெருசு. ஆமாம், இது வேற வேறு இல்லை, இல்லை ஷார்க் வெரைட்டி தான். ஆனால் அந்த அளவுக்கு இது உங்களுக்கு ரொம்ப வளராது, இன்னும் கொஞ்சம் வளரும் அவ்வளோதான் உங்களுக்கு. சரி, ஓகே. இதுன்னா இதுவும் மௌலி மௌலி ஃபிஷ் தான். பிளாக், அதிலே பிளாக்கு ஒயிட்டு எல்லோ வரும். மாறும், இந்த மாதிரி டாட்டட் வரும், அதுலேயே ஃபுல்லாக பியூர் பிளாக்ல வரும், பியூர் ஒயிட்ல வரும், இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. இதுவும் வந்து மௌலி இதுதான், கப்பீஸ் தான். இதுவும் உங்களுக்கு பார்த்தோம் இல்லையா, அதே வெரைட்டி தான். இது வந்து சில்வர் ஷார்க். ஓகே சார், இது எல்லாம் மீன் குழி மின்கள் பண்ணி ஒன்றா விட்டுக்கலாம், ஒன்றா விட்டுக்கலாம் எல்லாமே. இப்போ பார்த்தோம் இல்லையா, அதில் சில்வர் ஷார்க் பார்த்தோம் இல்லையா, இது அதில் சின்ன சைஸ். இது உங்களுக்கு பெரிய சைஸ், சின்ன சைஸ். இதுவும் பேரட் ஃபிஷ் பார்த்தோம் இல்லையா, அங்கே பெருசு, இது சின்னது. அங்கே நம்ம முதல்ல சிச்சில் சொன்னேன் இல்லையா, அதில் இப்போ கொஞ்சம் பெரிய சைஸ், எல்லோ கலர் இருக்கிறது. இது எல்லாமே ஒன்றா விட்டுக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் ஹார்டு வெரைட்டி தான். இது வந்து ஸ்வாடும்பாங்க இந்த ஃபிஷ், ரெட் கலர் இருக்கிற ஸ்வாடு ஃபிஷ். அது ஏன்னா அது வால் கத்தி மாதிரி வரும் மேலுக்கு, அதனால ஸ்வாடும்பாங்க இந்த ஃபிஷ் பேர் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா கௌரா மீன்பாங்க அந்த ஃபிஷ் பேர். கத்தி மாதிரி, கத்தி மாதிரி வர்றது வந்து மேல் மேல் ஃபிஷ். இதுவும் அதே தான், ஸ்வாடு தான் உங்களுக்கு. அடுத்த சைஸ், ஆமாம், இது ரெண்டும் ஒரே ஈவன் சைஸ் தான். இது எல்லாமே உங்களுக்கு கொய் ஃபிஷ் தான். நம்ம அங்கே ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, பெரிய சைஸ் கொய் பார்த்தோம் இல்லையா, அதிலே மீடியம் சைஸ். இது எல்லாமே இந்த ஃபிஷ் இருக்குது பார்த்தீங்க. இது ஆஸ்க்கு நம்ம பார்த்தோம் இல்லையா, ஹார்டு வெரைட்டின்னு சொன்னோம் இல்லையா, அதிலே பெரிய சைஸ் உங்களுக்கு. இது இன்னும் வளரும் சைஸ், இன்னும் வளரும் சைஸ் உங்களுக்கு. ஆமாம், கிடைக்கும். ஆமாம், ஆமாம், ஆமாம். சரி, ஓகே. அடுத்து
இது வந்து ஃப்ளோரான்பாங்க, வாஸ்து மீன் சொல்லுவாங்க இல்லையா? ஆமாம் சார். ஒரு மீன் தான் வச்சுருங்க? ஒன்று தான் வைக்கணும், இது தனியாக தான் வைக்கணும். இது நல்லா நம்ம கிட்ட பழகும், நம்ம நல்லா பழகலாமா? ஓகே தான். நீங்கள் கை எங்கே போட்டுறீங்களா? ஆமாம், வந்து சுற்று வந்துட்டு இது பார்த்தோம் இல்லையா, சிச்சில்டு சொன்ன இல்லையா, அங்கே மாஃப் வெரைட்டி பார்த்தோம்ல, அதுலேயே பெரிய சைஸ் தான் உங்களுக்கு. இதுவும் ஹார்டு வெரைட்டி தான் உங்களுக்கு. இது பிளாட்டிலே கொஞ்சம் பெரிய சைஸு. ஓகே சார். அதான் அதுவும் கொய் தான் உங்களுக்கு, எல்லாமே ஒரே வெரைட்டி தான். அது மூணுமே கொஞ்சம் மீடியம் சைஸ். இது ஏஞ்சல் பீஸ். ஆமாம், ஏஞ்சல் தான் இது உங்களுக்கு. கீழே உள்ளது கொய் ஃபிஷ் தான், மில்க் ஒயிட்டும்பாங்க. கொய் ஒயிட் இருக்கு இல்லையா, பியூர் ஒயிட் இருக்கு. ஆமாம். இது ஃபாண்டா மாலிம்பாங்க, மௌலி வெரைட்டி சேர்ந்தது. இதுவும் டபுள் கலராக மிக்சிங்காக வரும் உங்களுக்கு. இதெல்லாம் கூட்டமாக வச்சா நல்லாயிருக்கும் உங்களுக்கு பார்க்க. இதுவும் ஏஞ்சல் தான், சின்ன சைஸ் உங்களுக்கு. இது வந்து கோல்டிலே உங்களுக்கு சின்ன சின்ன கோல்டு, மீடியம் சைஸ். இது ஷார்க்கு பார்த்தோம் இல்லையா, சின்ன சைஸ், நடு சைஸ், சின்ன சைஸ் உங்களுக்கு இது இருக்குது. சார், இப்போ வந்து கஸ்டமருக்கு வந்து மீன் பிடிச்சிருச்சு, சப்போஸ் வீட்டில் வந்து ஆர்டர் கேட்குறாங்க, ஹெல்ப் பண்ணி தருவீங்களா சார் வீட்டில்? ஆ, செட் பண்ணுவோம் சார், செட் பண்ணி பண்ணி கொடுத்துருவோம் நாங்களே போய்ட்டு. தமிழ் விவசாய சேனல்ஸ் நம்ம சேனல். சரிங்க. சேனல் நிறைய பார்த்துட்ருக்காங்க, அதை பார்த்துட்டு சேனல் பேரக்கூடிய முடிச்சுன்னா அது கம்மியாக பண்ணி கொடுங்க. ஓகே சார், கண்டிப்பாக கண்டிப்பாக. நம்ம ஹோல்சேலும் பண்ணுறோம், ரீட்டெயிலும் பண்ணுறோம். ஓகே சார், சூப்பராக இருக்குது. எல்லா கலெக்ஷனும் பார்த்தா சூப்பராக இருக்குது. இந்த மீன் வண்ண மீன் இல்லாமல் ஏதாச்சும் லவ் பேர்ஸ் வச்சுருக்கீங்க? ஆ, பேட்ஸ் ஐட்டம் இருக்குது சார். ஆ, பாருங்க. ஓகே சார, இதுக்கு ஃபைட்டர்லாம் ரேட் எப்படி சொல்லிங்க? ஃபைட்டர் வந்து இது ஃபுல் மூன் சார், 150 வரும் உங்களுக்கு. நம்ம அங்கே மேல் பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் ஒன்றா விட்டுக்கலாம். இது மேல் வந்து தனியாக சிங்கிள் பீஸ் தான் வைக்க முடியும் உங்களுக்கு. சிங்கிள் சிங்கிள் பீஸ் தான், சிங்கிள் சிங்கிள் பீஸாக தான் வைக்க முடியும். ஒன்றா விட்டால் சண்டை போட்டுக்கோங்க. அடுத்த பீஸ் சொல்கிறது கம்மியாக, நல்ல கலர் அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டபுள் கலர் மிக்சிங்காக வரும் உங்களுக்கு, ஒயிட் அண்ட் ரெட் வரும். ஓகே, சூப்பராக இருக்கு. மயில் கழுத்து கலரும் எல்லோவும் ஷேடு வரும் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா ரெட்டு ப்ளூ எல்லாம் மிக்சிங்காக வரும் உங்களுக்கு. இந்த ஃபைட்டர் பார்த்தீங்கன்னா இது அதுலேயே சும்மா நார்மல் வெரைட்டி, நார்மல் இம்போர்ட். அது இம்போர்ட்டு நம்ம மதம் பார்த்தது, இது சும்மா நார்மல் வெரைட்டி தான் இது. ரெக்க கம்மியாக தான் வரும், ஃபுல் மூணுங்க அந்த ஃபிஷ்க்கு ஃபுல்லாக அடர்த்தியாக வரும் ரெக்க உங்களுக்கு. ஆமாம் சார். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட லவ் பேர்ட்ஸ் மட்டும், லவ் பேர்டு ஃபின்ச்சர்ஸ் தான் இருக்குது. ஓகே சார். பேர் 350 போடுறோம் சார் நம்மக்கிட்ட. ஆமாம், பேர். ஓகே சார். இல்லை எப்படி சார் ஃபீமேல் மேல் சொல்லிங்களா, எப்படி சார் அது? மேல் வந்து மேல் வந்து உங்களுக்கு பிடிச்சி பிடிச்சி காமிக்கலாம். ஆ, காமி. இந்த மாதிரி மூக்கு நல்லா ப்ளூவாக இருந்துச்சுன்னா மேல் சார் அது. ஓகே சார். இந்த மாதிரி மூக்கு நல்லா ப்ளூவாக இருந்துச்சுன்னா மேல் அது வந்து. ஓகே சார். ஃபீமேலும் காட்டுறேன் பாருங்க. ஓகே. இங்கே பாருங்க சார், மூக்கு நல்லா ஒயிட்டாக இருக்குது பாருங்க. மூக்கு இந்த மாதிரி ஒயிட் ஷேர், பிங்க் ஷேர் அப்படி இருந்தால் ஃபீமேல் அது. சரி, ஓகே, சூப்பர். வாங்க, அடுத்து ஃபின்ச்சர்ஸ் பார்க்கலாம். இது வந்து ஃபின்ச்சர்ஸ் வெரைட்டி சார். ஓகே சார். இதுலேயும் மேல் ஃபீமேல் காட்டுறேன் பாருங்க எப்படி உங்களுக்கு. பாருங்க, இந்த மாதிரி நோஸ் நல்லா டார்க் ரெட்டாக இருந்தால் மேல் சார், அப்படியும் பார்க்கலாம். இந்த கன்னத்தில் இருந்து ரெண்டு பேட்ச் வரும், அதை வச்சு மேல் ஃபீமேல் பார்க்கலாம் உங்களுக்கு. ஃபீமேலையும் காட்ட பாருங்கள். பார்த்தீங்களா, இதுக்கும் நோஸ் ரொம்ப லைட்டாக இருக்கு பாருங்கள் கலர். ஆமாம் சார். இது வந்து ஃபீமேல் உங்களுக்கு. சரி, ஓகே, சூப்பர்.
நம்ம விவசாய சேனலுக்கு வந்து நீங்கள் பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. நான் வந்து எல்லாத்தையுமே வந்து டீப்பாக க்ளோஸ் பண்ணி நான் வீடியோ வந்து எடுத்துக்கிறேன் சார். ஆ எடுத்துக்கோங்க. ரொம்ப நன்றி சார். ஓகே சார்.